அண்ட் வைரமுத்து விவகாரம் வந்து இருக்க இருக்க பெருசாகிட்டே போயிட்டு இருக்க நிலையில சின்மைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான குரல்கள் கொடுத்துருக்காங்க நடிகை சமந்தா. அவங்க மட்டும் இல்லாமல் வரலட்சுமியும் வந்து சின்மைக்கு ஆதரவு குரல்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சின்மைக்கு ஆதரவு குரல்கள் கொடுத்துருக்காங்க. சமந்தா வந்து குறிப்பாக அதில் சொல்லணும்னா சின்மை அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்களை வந்து பல வருடங்களாக தெரியும். இவங்கள மாதிரியான ஒரு ஹானஸ்டான பர்சனை வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டப் பண்ணுறதா வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சமந்தா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டப் வித் சின்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹேஷ்டாகும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் இல்லவே இல்லை அப்படின்னு நாம சொல்லவே முடியாது. சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுல இருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அண்ட் சமீபத்துல வந்து நடிகை ஸ்ரீரெட்டி இந்த ஒரு பிரச்சனைக்காக பேசியிருந்தாங்க. அண்ட் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் பற்றி எல்லாரும் வெளியில் சொல்லணும், அப்போ தான் ஒரு பயம் வரணும், இதை வந்து தைரியமாக வெளில சொல்கிறதுக்கு பெண்களுக்கு தைரியம் வரணும்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் மீ டூ அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணி அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. நிறைய பெண்கள் அவங்களுடைய பெயர்களை வெளியில் சொல்லாமல் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுட்டு இருக்காங்க. இதனால் ஆண்களுக்கு ஒரு பயம் வரும், வேலை பார்க்குற இடத்துல ஆண்கள் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து சின்மைக்கு நிறைய பாராட்டுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய ஒரு முக்கியமான பர்சன் மேலே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது எல்லாருனாலையுமே ஏற்றுக்க முடியல. குறிப்பாக வைரமுத்துவோட ரசிகர்கள்னால இதை ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் சின்மை வந்து வைரமுத்து மேலே சொல்லியிருக்கக்கூடிய பாலியல் புகார்கள் எல்லாமே ஓகே, பட் நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. சின்மை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றனால எது உண்மை அப்படின்றது இப்போ வரைக்கும் வந்து வரல. வைரமுத்து அவர்களும் இதை பத்தி தெளிவா இதுவரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது? ஏ நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரெண்டு நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது, ரெண்டு நிமிஷத்துல வந்துடுவேன். ப்ளீஸ் கௌதமி, வீட்ல ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை குளிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு மூணு நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு கொடுக்கறான். 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் அரை பக்கெட் தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணி என்ன விட ஒரு நாள் சீனியரா?